நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட தான் வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி எதை பற்றி அப்படின்னா, பர்சனல் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு மையமாக வச்சு அதுவும் சோசியல் மீடியாவில் நான் ரொம்ப பரபரப்பாக ஷேர் ஆன ஒரு மெசேஜ். இந்த பர்சனல் ஃப்ரீடம் பற்றி நம்மளுக்கு நிறைய பேர்கிட்ட மிஸ்கன்செப்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னா புரிதல் இன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீடம் அப்படிங்கிறத ஒரு மிஸ்கன்செப்ஷன்லேயே போயிருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல பதிவிடலாம். இந்த ஸ்டோரி முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஒரு பெண்மணி வந்து ஒரு ஏர்போர்ட்டில் வந்து செக்இன் பண்ணுறாங்க. ஸோ செக்இன் பண்ணுறப்ப நிறைய டிலே ஆகுது, இது என்ன அப்படிங்கிறது முடிவில் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ செக்இன் பண்ணிவிட்டு உள்ள ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகி ஒரு ஃபியூ மினிட்ஸில் எல்லா பேசஞ்சரும் உள்ள வந்ததுக்கப்புறம் அந்த பைகள் தன்னோட பைகளை எடுத்து எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த பைகளில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு துண்டு ஷீட்டும் ஒரு லெட்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷனும் ஒரு சின்ன சாக்லேட். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனோட ஒரு சின்ன சாக்லேட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லா பேசஞ்சரும் க்யூரியஸாக வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க ஆரம்பிக்கிறப்போ ஸ்டார்டிங்லேருந்து அது என்னென்னு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, எல்லாருக்கும் வணக்கம், இது என்னோட முதல் ஃப்ளைட் ஜேர்னி, ஏரோப்ளைனில் இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஜேர்னி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆகுது இல்லாமல் அடுத்த வகை என்ன இருக்குது அப்படின்னா, நான் என்னோடய உணவுகள்க்காக அடுத்ததான் எல்லாத்தையுமே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னடா அப்படின்னு அடுத்த லைன் படிக்க போகிறாங்க. ஸோ எனக்கு பசி எடுத்தாலோ, இல்லை நான் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு பண்ணாலோ, இல்லை எனக்கு தூக்கம் வரல அப்படின்னாலோ, இல்லை எனக்கு தூக்கம் வருது அப்படின்னாலோ, எல்லா விஷயத்துக்கும் நான் அழுகை மூலமாக தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். இதனால் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த சாக்லேட்டோட என்னை மன்னிக்கவும், உங்களோட பர்சனல் ஃப்ரீடமை வந்து நான் மதிக்கிறேன். இப்படிக்கே 4 மந்த்ஸ் ஓல்டு ஆனா அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, அந்த லேடிக்கிட்ட ஒரு 4 மாதம் கை குழந்தை ஒன்று இருக்குது. ஸோ அந்த கை குழந்தை வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கை குழந்தை வந்து எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் தன்னோட அழுகை மூலமாக தான் எல்லாத்தையுமே ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ இதனால் அந்த லெட்டர் படித்தவங்க எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம கூட ஒரு குழந்தை ட்ராவல் ஆகும் போது, இந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகிற வரைக்கும் அந்த குழந்தை நம்ம கூட தான் இருக்க போகுது. ஸோ நம்ம கூட இருக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னோட எக்ஸ்பிரஷன் வந்து அழுகை மூலமாக தான் தெரியப்படுத்த போகுது அப்படிங்கிறது நேச்சர். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அடுத்தவங்களோட பர்சனல் ஃப்ரீடமை வந்து மதிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்படியே அந்த ஃப்ளைட் ஜேர்னி முடியுது, ரொம்ப ஹாப்பியாக முடியுது, எல்லாருமே வந்து கம்ஃபர்டபுளாக ஜேர்ன் பண்ணுறாங்க. நடு நடுவில் அந்த குழந்தை அழுகுது அப்படிங்கிறது வந்து அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு பர்சனல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி ஒரு குட்டி குட்டி ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் பிரபாகர்.